சின்ன வயசுல இந்த பூவை அதோட நீளமான காம்போட தாத்தா தாத்தா தலைக்கோடு அப்படின்னு கிள்ளி விளையாண ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தோட்டத்தில் சாலையோரத்துலலாம் அடிக்கடி பார்க்குற ஒரு பூண்டு செடி தான் இது. ஆனால் இது வெறும் பூண்டு இல்லை, வெட்டுக்காய பூண்டு. ஆமாங்க, இந்த செடியோட பேர் வெட்டுக்காய பூண்டு, இன்னொரு பேர் கிணற்று பாசான். இந்த செடியோட இலைகளை வெட்டுக்காயத்துக்கெலாம் மருந்தாக பயன்படுத்துவாங்க, அதனால தான் இதுக்கு வெட்டுக்காய பூண்டுன்னு பேர். சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்தது, பார்க்க குட்டி குட்டி சூரியகாந்தி பூ மாதிரி தான் அழகாக இருக்குது. குட்டியாக பட்டன் போல் இருக்கிறதுனால இதுக்கு இங்கிலீஷில் கோட் பட்டன் அப்படின்னு பேர். ட்ரிடாக்ஸ் டெய்ஸி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த இலைகளை தண்ணி விடாமல் அரைச்சி வெட்டுக்காயத்து மேலேயோ இல்லை புண்கள் மேலே போட்டோன்னா சீழ் பிடிக்காமல் சீக்கிரமாக ஆறிடுமா. எல்லா விதமான மண்ணிலையும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி, ஈரமான இடத்துல தானே வளர்ந்துடும். எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட மறுபடியும் வந்துடும். ஏன் அப்படி வருதுன்னா, ஒரு செடியில் 1500 விதைகள் இருக்குமா, அது காற்றுல பரவி ஒத்திக்கொள்ளுமா, அப்போ கண்டிப்பாக வரதானே செய்யும். ஆக மொத்தத்தில் இயற்கையின் படைப்பில் எதையுமே வேஸ்ட்னு சொல்ல முடியாது.